guys and welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்மோக் வாட்டர் ஃபால். நான் ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வீடியோ. ஸோ இதுக்கு இப்போதான் வந்து டைம் கிடைச்சிருக்கு, அதனால இப்போதான் பண்ண போறோம். நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கோவிட் கேசஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அதனால எல்லாருமே வந்து மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வேக்சினேஷன் எடுக்க பாருங்க. இனியும் வந்து நம்மளை நம்ம தான் வந்து பாதுகாத்துக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்மோக் வாட்டர் ஃபால் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏர் ஹார்டனிங் கிளே, ஏர் ட்ரை கிளேன்னு வந்து நீங்கள் வந்து கடையில் கேட்டால் கிடைக்கும், ஸ்டேஷ்னரி கடையிலே கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் கலர் இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டு இல்லைன்னா உங்களுக்கு அந்த கேலண்டர் இருக்கும், அந்த கேலண்டர்லேருந்து ஒரு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று. அப்புறம் வந்து இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வந்து இது நீங்கள் பேப்பரில் கூட பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியம் ஃபாயிலில் பண்ணது இது. இந்த மாதிரி ஒரு மூணு நாள் பண்ணிக்கோங்க. மூணு நாளுமே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கணும். நீங்கள் இதை பேப்பரில் கூட பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து மைதா மாவு வச்சு கூட பண்ணலாம். இந்த பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே மேலே மேலே வரும்போது குறைஞ்சிட்டே போகணும் ஷேப்பு. அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் ஃபைனல் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் அக்ரிலிக் கலர் எடுத்திருக்கோம். இதை வச்சு ஃபைனல் ஃபினிஷிங் கலர் தரப்போகிறோம் அந்த ஸ்மோக் வாட்டர் ஃபாலுக்கு. இதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து தேவைப்படுது. அப்புறம் அந்த வாட்டர் ஃபாலில் ஸ்மோக் வர வைக்கிறதுக்காக நம்ம வந்து சாம்பிராணி எடுத்திருக்கோம். ஓ, இன்ஸ்டன்ட் சாம்பிராணி கடையில் கிடைக்கும். இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி நம்ம வந்து இல்லை ஹோல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஹோல்ஸ் போட்டு அதில் வர வைக்கணும். எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ் தான். இப்போ பாலான் இப்போ பார்க்கலாம் நம்ம எப்படி இது ஸ்மோக் வாட்டர் ஃபால் பண்ணுறதுன்னு. இப்போது இந்த ஏர் ட்ரை கிளையை நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இதில் வந்து நல்லா பிரித்து எடுத்துகிட்டு அது நல்லா பிசையணும் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த சின்னதை எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு சைடை வந்து கட் பண்ணி விட்டுடுறோம். இப்போ அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் கை வச்சே பண்ணி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்மளோட ஒரு ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அந்த மீதி இருக்க எல்லா ரவுண்டும் இதே மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கோங்க. எப்படியும் நம்ம பெயிண்ட் தான் அடிக்க போகிறோம் மேலே. இப்போது நம்மளோடது எல்லாமே வந்து அந்த இதில் ரேப் பண்ணியாச்சு. அந்த கிளேயில் டிஃப்ரெண்ட் சைஸில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி ஒன் மேலே ஒன்று வச்சு பாருங்கள். நல்லா அழகாக படிக்கட்டு மாதிரி வரணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்மோக் வந்து அழகாக அப்படி ரவுண்டாக அப்படியே அருவி மாதிரி அப்படியே வரும். இப்போது இதுக்கு பேஸ் வந்து ஒரு அட்டை ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த அட்டையை ரேப் பண்ண போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான், கிளே வச்சு தான் பண்ண போகிறோம். அந்த கிளேவை இப்படி சப்பாத்தி மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே இது மேலே வச்சு ஒட்ட போகிறோம். சும்மா கொஞ்சம் க்ளூ மட்டும் தேய்ச்சிக்கோங்க. லைட்டாக க்ளூ எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து அது இது ஒட்டும். இப்போ அந்த சைடில் கொஞ்சம் இருக்கு இல்லையா, இப்போ அந்த இடத்துல இந்த நம்ம ஃபாயில் இப்படி பண்ணியிருக்கோம் ரவுண்ட் ஷேப்பில். இதை அப்படியே வச்சு இது பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த பேஸில் இப்போ அப்படியே செட் பண்ண போகிறோம். இதை
இந்த அழகாக வந்து இந்த இதில் தான் வச்சு செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை ஒழுங்காக நிற்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறோம். சும்மா ஒரு ரெண்டு மூணு ஸ்க்ராட்ச் மட்டும் போடுங்க. அந்த பேஸ் வந்து நல்லா கிரிப்பாக உட்காடுறதுக்கு தான் இது. ஒன்று மேலே வந்து வந்து உட்காரணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எட்ஜுக்கு போயிடணும். இப்போ மேலே பேஸ் செட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரெண்டு மூணு ஸ்க்ராச்சஸ் அந்த கார்னரில். அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் அதே மாதிரி பண்ணிருக்கேன். நல்லா ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த டாப் இதில் மட்டும் ஓட்டை போட்டுக்கணும். ஸோ ஓட்டை போடுறதுக்கு நான் ஒரு கம்பி எடுத்துருக்கேன். எல் ஷேப்பில் ஓட்டை போடணும். இப்போ அந்த ஹோல்ஸ் கையில் பாருங்கள். இதே மாதிரி டாப்பில் அந்த ஒரு ஹோல்ஸு. இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு இந்த ரெண்டு குச்சி விட்டு பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு குச்சி, இங்கே ஒரு குச்சி விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் இருக்கணும். அதுக்கப்புறம் விசாரத்துக்கு முன்னாடி இந்த குச்சி எடுத்துருங்க. இப்போ இந்த குச்சி எடுத்துடலாம். ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ரெண்டு ஹோல்ஸு. ஓகேவா? இதே மாதிரி கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு அதே மாதிரி சைடில் உங்களுக்கு எந்தெந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைனில் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் சும்மா அப்படி ஜஸ்ட் மடக்கி விட்ருக்கோம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன் வேணால் பண்ணலாம். வேணால் அந்த கிளேலேயே நீங்கள் இந்த பூ டிசைனு அப்புறம் வந்து ஹார்ட்டு இதை வேணாலும் சைடில் வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி கிளேயை வந்து கொஞ்சம் ரவுண்டாக இது மாதிரி கொஞ்சம் லென்த்தாக பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா அப்படியே இதை அருவி மாதிரி கொட்டுறதுக்கு நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு சைட்லேயும் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. அந்த அருவி மாதிரி கொட்டுற இதெல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு ஆயிரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours ஆகும். 8 hours கழித்து நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இப்படி தான் இருக்கணும். அந்த ஹோல்ஸ் கூட தெரியுது. எஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 hours கழித்து இதை எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது நல்லா குளிக்கி விட்டுட்டு இதை நம்ம பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஜஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம பிளாக் கலரில் பெயிண்ட் அடிக்கிறோம். அதில் பிளாக் கலரில் கொடுத்தீங்கன்னா அந்த ஒயிட் ஸ்மோக் வர்றதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிளாக் கலரில் வந்து நல்லா ஒயிட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் நம்ம பிளாக் கலர் அடிக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து முடித்தாச்சு. இது காயத்துக்கு ஒரு 4 hours ஆகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்மோக் வர்றதுலேயே அந்த ஸ்மோக்குக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போது அதில் ஸ்மோக் வரதுக்காக ஒரு
அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஊதுபத்தி எடுத்துக்கோங்க. அந்த ஆறு ஊதுபத்தியில் இருக்க அந்த பிளாக்காக இருக்கிற அந்த இதை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். நீங்கள் சும்மா கையில் வச்சு பண்ணாலே அது வரும். இந்த மாதிரி இப்படி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி ஊதுபதியில் இருக்க அந்த பிளாக் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி அம்மா வந்து கோன் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் அடியில் வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கணும், ஏன்னா அந்த ஓட்டை வழியாக தான் வந்து அந்த ஸ்மோக் போகும். இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நம்மளோடது அந்த ஊதுபத்தியோடது தண்ணி ஊற்றி நல்லா அந்த கோன் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் தண்ணி ஊற்றினா. இப்போ இதில் வந்து ஹோல்ஸ் போட போகிறோம். அப்படியே எடுத்தீங்கன்னா இதோட பேஸில் இந்த ஊதுபத்தி குச்சிருக்கீங்களா, இது கரெக்டாக அந்த ஹோல்ஸை கரெக்டாக விட்டுக்கலாம் சென்டராக. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு நல்லா ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணியாச்சு. மேலே ஒரு ஹோல்ஸு, கீழே ஒரு ஹோல்ஸு. இது அப்படி ஒரு ஒன் டேக்கு காய விட்டுருங்க. 24 hours இது காயணும். அப்படி இல்லைனா ஒரு 12 hours இது காஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சிரும். இப்போது நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாமே காஞ்சி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஊதுபத்தி, அது ஊதுபத்தியில் செஞ்ச அந்த ஹோல்ஸ் போட்டு ஒரு கோன் மாதிரி செஞ்சுருக்குது, இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட் சாம்பிராணியில் செஞ்சது, இதுவுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இப்போ அது மேலே வைக்க போகிறோம். மேலே வச்சு எப்படி அந்த இதில் கரெக்டாக வருதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த அகர்பத்தி ஹோல்ஸும் இங்கே இருக்கிற ஹோல்ஸும் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது அந்த ஊதுபத்தி கோனை வந்து ஏற்றுறோம். அருவி மாதிரி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. காலி ஆக ஆக அது கீழே இறங்க இறங்க பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்மோக் வந்துட்டே இருக்கு. பார்த்தீங்களா அப்படியே அருவி மாதிரி கொட்டுது அழகா. அது உண்மையாலுமே இது ரொம்ப ஃபால்ஸ் தாங்க. இது எஸ், நம்மளோட ஸ்மோக் வாட்டர் ஃபால் ரொம்பவே நல்லா ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெடி பண்ணி ஸ்மோக்கும் வர வச்சாச்சு, நல்லாவே வந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா அது ஃபுல் ரவுண்ட் ஃபுல்லாக வரணும் அந்த ஸ்மோக்கு. அகர்பத்தியோட அந்த ஸ்மோக் கன்சிஸ்டன்சி பொறுத்து தான் வந்து இதில் வந்து எவ்வளோ ஸ்மோக் நிற்குதுன்றது தெரியும். ஸோ ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் லோக்கல் ப்ராண்டுன்னு நினைக்கிறேன். அந்த அகர்பத்தி, அகர்பத்தியில் எந்த அகர்பத்தி நல்லா ஸ்மோக் வருதோ அதை நல்லா பண்ணிங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மோக் வந்து இதில் அடியில் ஸ்டே ஆகும். ஸ்டே ஆகிட்ட ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்னோஃபால், ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ வரல. சரி ஓகே, நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் பிடிக்கும், ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணுவாங்கன்றவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் இனிமேல் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் ட்ராயிங்ஸ் ஏதாவது போடணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ எம் ரெடி டு டூ த ட்ராயிங்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். அது மட்டும் இல்லாமல் அப்போ அந்த கிராஃப்ட்ஸுக்கு வந்து நிறையா இது ஐடியாஸ்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா வந்து நம்ம சேனலில் நிறையா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பார்க்கலாம். ட்ராவல் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாலேஜபுல்லாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சிவா, சைனிங் ஆஃப். பை பாய், டேக் கேர்.